ராக்கி வர்சஸ் வெற்றி. வெயிட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா வெற்றிக்கு அவரோட ஃபைட்டிங் சீன்ஸ்ல சும்மா சூப்பராகவே இருக்கும். ராக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரிசி மூட்டை இருக்க வேண்டிய ஒத்தால எழுத்திருப்பாரு. அண்ட் ஃபைட்டிங் ஸ்ட்ரென்த்தும் நம்ம ராக்கிக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த்னு பார்த்தா ராக்கி கொஞ்சம் அதிகம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். ஸ்கில்ஸ்னு பார்த்தோம்னா ராக்கிக்கு பயங்கரமான ஒரு ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும். ஏகப்பட்ட கன்ஸ் யூஸ் பண்ண தெரியும். அண்ட் கப்பலும் ஓட்டிருப்பாரு. வெற்றி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருப்பாரு. அண்ட் மெஜிஷியன், வெல் ட்ரெயின் மெஜிஷியன். ஸோ ஸ்கில்ஸ்னு பார்த்தா ரெண்டு பேத்துக்கு சேம் தாங்க சொல்லி ஆகணும். அது எப்புறம் ஸ்கில்ஸ் சேம் ஆகும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா கன்ஸ் கப்பல் ஓட்டுறதை விட மேஜிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்கில்ஸ்னு பார்த்தா சேம்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். அடுத்ததாக நம்ம ஐக்கியூன்னு போனோம்னா, ராக்கி பார்த்திங்கன்னா கருடனை தனியால் பிளான் போட்டு செமையாக கொண்டிருப்பாரு. வெற்றி பார்த்திங்கன்னா டாக்டர்ஸை அவர் கொள்கிற விதமாக இருக்கட்டும் அப்படியே தனி ஸ்டைலாக இருக்கும். ஸோ ஐக்கியூன்னு பார்த்தா ரெண்டு பேத்துக்கும் சேம்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். டியூரபிலிட்டின்னு பார்த்தோம்னா வெற்றி பார்த்திங்கன்னா லாரியில் உரசின பிறகும் லாரி உரசினாலும் ஸ்டாமினா குறையாமல் நின்றுருப்பாரு. ஒரு ரெண்டு மூணு அடி வேற அடிச்சிருப்பாரு. பட் ராக்கி பார்த்திங்கன்னா அதிரா கிட்ட பயங்கரமாக சாவடி வாங்கியிருப்பாரு. ஆனால் மறுபடியும் ராக்கி எந்திரிச்சு அதிரா போட்டு பொழந்து எடுத்திருப்பாரு. ஸோ டியூரபிலிட்டின்னு பார்த்தா ராக்கி கொஞ்சம் அதிகம் தாங்க சொல்லி ஆகணும். ஃபைட்டிங் ஸ்பீட் ராக்கிக்கு அல்ட்டியாகவே இருந்தாலும் பட் வெற்றிக்கு கொஞ்சம் அதிகம் தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு மேஜிக் கலந்த ஒரு ஃபைட் பண்ணுவார், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக நல்லாவே இருக்கும். ஸோ ஃபைட்டிங் ஸ்பீடுன்னு பார்த்தா வெற்றிக்கு கொஞ்சம் புதுசாக அதிகம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வீக்னஸ்ன்னு போனால் வெற்றிக்கு தன்னுடைய தம்பியான மாறன் வீக்னஸ், ராக்கிக்கு பார்த்திங்கன்னா ரீனா வீக்னஸ். ஸோ ஓவராலாக பார்த்தா ராக்கியை விட கொஞ்சம் பவர் கம்மியான கேரக்டர் வெற்றின்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். பட் கிளாஷ் நடந்தால் ரெண்டு பேர்த்தில் வெற்றி ஜெயிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வெற்றி ஒரு மெஜிஷியன். ஸோ அவர் மறைஞ்சு மேஜிக் பண்ணி கூட அடிப்பார். அதனால தான் சொல்கிறேன், வெற்றி கொஞ்சம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது கிளாஷ் நடந்தால். ஓகே கைஸ், இந்த ரெண்டு கம்பாரிசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போகிறப்ப மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.